பிரியமானவர்களே, ஒரு வேத வசனத்தை தியானித்து அந்த வசனத்தை பற்றி கொண்டு பனித்துளி வேளை புல்லின் மேல் பனித்துளி இறங்குவது போல கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வசனம் ஆசீர்வாதம் மேல் இறங்குவதாக. 119 சங்கீதம் சாம் 119 அண்ட் வி ஷல் ரீட் வேர்ஸ் 2. இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். வேர்ஸ் 2 வாசிங்க. அவருடைய சாட்சிகளை கை கொண்டு, தோஸ் ஹூ கீப் அப் ஹிஸ் டெஸ்டிமனிஸ், அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள், அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பிளஸட், தே தட் சீக் ஹிம் ஹோல் ஹார்ட்டட்லி. கொஞ்சம் அவருடைய சாட்சிகளை, ஹல்லேலூயா, இயற்கையில் அவர் செய்த அவருடைய வல்லமை, தன்னுடைய வார்த்தையினால் சூரியன் சந்திர நட்சத்திரங்களை உண்டாக்கினார், இந்த பூமி அந்தரத்தில் தொங்க விட்டுருக்கிறார், நாம் குடியிருப்பதற்காக இந்த பூமியை சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் எவ்வளோ பெரியவர், என் தேவன் எவ்வளோ பெரியவர். ஒரே ஒரு சின்ன சாட்சி, ஒரு அனுபவம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வேலை பார்த்து கொண்டிருக்கும்போது ஒரு அறிவியல் புத்தகம், லைஃப் என்ற ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தேன். என்ன அறியாமலே அந்த புத்தகம் என்னுடைய எங்கள் பள்ளி நூலகத்தில் என் கண்ணீர் துளிகளால் அந்த பக்கம் நினைஞ்சது. அப்புறம் என்ன கூட சங்கடமாச்சு, ஐயோ ஸ்கூல் புக்கில் இப்படி கண்ணீர் அடித்து நினச்சிட்டோமேன்னு சொல்லி. என்ன தெரியுமா அதில் போட்டிருந்தது? இந்த அண்ட சராசரம், காஸ்மாஸ், இதில் நம்ம பார்க்குற மாதிரி நிறைய யூனிவர்ஸ் இருக்கான். இது ஒரு பெரிய அண்ட சராசரம், அதில் நிறைய யூனிவர்ஸ் இருக்கும். பிரியமானவர்களே, நம்ம இருக்கிற இந்த யூனிவர்ஸில் நம்ம பார்க்குற ஒரு ஃபுட்பாலுக்குள்ளே உள் பக்கத்தை யோசிச்சுக்கோங்க. அந்த உள் பக்கத்தில் இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்குது. பிரியமானவர்களே, இந்த கான்சனன்ஸ் இருக்குது, அதில் ரொம்ப சின்ன ஸ்டார் தான் சன்னா. இந்த சன்னை சுற்றி நிறைய பிளானட்ஸ் இருக்குது, கிரகங்கள். அதில் ஒரு சாதாரண கிரகம்தான் நம்ம பூமியாக. பிரியமல்ல, எப்படி இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருதோ, அதே போல் இந்த யூனிவர்ஸ், நம்ம பார்க்குற இந்த பால், இது சுற்றிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்மளால் விளங்கிக்க முடியலை. அப்படி ஒரு தேவன் இருக்கிறாரு. பிரியமானவர்களே, இந்த சின்ன பூமி தான், இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது மூன் கொஞ்சம் அழகாக இருக்குது, சில சில நட்சத்திரங்கள் வீனஸ்லாம் அழகாக இருக்குது இல்லையா. ஆனால் வானமண்டலத்தில் போய் பார்த்தோன்னு சொன்னால், ஸ்பேஸில் போய் பார்த்தோம்னா, இருக்கிறதுலே பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பிளானட் ஃபிகர் ஏர்த்தாங்க. ஏர்த்த அவ்வளோ அழகாக இருக்குதான். பிரியமானவர்களே, ஒரு சூரியனில் ஒரு ஊசி வச்சு குத்துனா நிறையா எர்த்ததுக்குள்ளே வச்சிடலாமா? ஐயா, அவ்வளோ பெரிய அண்ட சராசரம், அவ்வளோண்டு சின்ன எர்த்த. அதில் அந்த இடத்துல எவ்வளவோ மரம், செடி, கொடி, கடல், மலை, மனுஷர், மிருகங்கள் எல்லாம் இருக்குது. அதில் நான் ஒரு மனுஷன், என்ன அவர் நினைக்கிறது இருக்குன்னா, எம் மாத்திரம் அதை வாசிக்கும் போது என்ன அறியாமலே கண்ணீர் துளிகள் அந்த பக்கத்தை நினைத்தன. அவருடைய சாட்சிகளை நான் நினைக்கிறேன், அவர் செய்த நன்மைகளை நான் நினைக்கிறேன். என் இருதய நன்றியால் 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 நிரம்புகிறது. ஊரான மாற பாஷங்க, என் தேவன் எவ்வளவு பெரியவர். அவருடைய ஆபிரகாமுக்கு அவர் செய்தது, ஈசாக்குக்கு அவர் செய்தது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடவனை அவர் நடக்க பண்ணினாரே, மரித்தோரை உயிரோடு எழுப்பினாரே. அந்த சாட்சிகளெல்லாம் நினைக்கும்போது அந்த தேவன் என்னுடைய முழு இருதயத்தோடு துதிக்கிறையா, என் முழு இருதயத்தோடு தேடுகிறேன், எனக்கு அவர் நன்மை செய்யணுமே. இன்னொரு வசனத்தை கூட வாசித்து கடந்து போவோம். சங்கீதம் 13:2 வாசிப்போம். சங்கீதம் 13:2 சாம் 13:2, என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் வைத்து, டெய்லி சம் ஒரிங்க, ஒய் ஷுட் ஐ கீப் சம் ஒரிஸ் இன் மை ஹார்ட். என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் வைத்து,
எது வரைக்கும் உட்காந்து உட்காந்து என் மனசில் நான் யோசித்துக்கிட்டே இருப்பேன், என்னை உண்டாக்கின தேவனை நான் தேடுகிறேன், முழு இருதயத்தோடு அவரை நோக்கி பார்க்குறேன், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 9:1 சொல்லுவார், Psalm 9:1, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. ஹோல் ஹார்ட்டட்லி ஐ வில் ப்ரைஸ் யூ லார்ட், ஹோல் ஹார்ட்டட்லி ஐ வில் ப்ரைஸ் யூ லார்ட், வித் ஆல் யுவர் ஹார்ட் லிஃப்ட் அப் யுவர் வாய்ஸஸ் அண்ட் ப்ரைஸ் ஹிம். ஒன்றை கொடுத்து இந்த ஆராதனையில் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். ஒன்றை கொடுத்து நித்தம் நித்தம் டெய்லி எவ்வளோ காலம் தான் நீங்கள் மனசில் வச்சு வச்சு யோசிச்சுட்டு இருக்க போகிறீங்க, ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அண்ட சராசரங்களை படைத்தவர், வானாதி வானங்களில் உயர்ந்திருக்கிறவர், ஊரப்பா என் மேல் நினைவாய் இருக்கிறா, என் மேல் நினைவாய் இருக்கிறா, ஊரப்பா அந்த மாறபா சன்ன மாறபா தீன மாறபா, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் என்னுடைய தேவன், என்னுடைய ஹோல் ஹார்ட்டடாக, நாட் வித் டிவைடட் ஹார்ட், பிரிந்து போன ஒரு இருதயத்தோடு அல்ல, ஒரு பக்கம் உலகம், ஒரு பக்கம் கவலை, ஒரு பக்கம் துதி, ஒரு பக்கம் ஸ்தோத்திரம், ஒரு பக்கம் மனுஷருடைய வார்த்தைகள் இருதயத்தை கிழிக்குது, ஒரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தைகள் இருதயத்தை தேற்றுகிறது என்று டிவைடட் ஹார்ட்டோடு கூட அல்ல, முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு நான் தேவனை தேடுகிறேன், முழு இருதயத்தோடு தேவனை துதிக்கிறேன். ஐ சீக் காட் ஹோல் ஹார்ட்டட்லி, ஐ பிரைஸ் காட் ஹோல் ஹார்ட்டட்லி. ஹல்லேலூயா. ஆராதனையில் அந்த தேவன் எனக்கு வெளிப்படுவாராக, அந்த தேவனுடைய வார்த்தை எனக்கு வெளிப்படுவதாக, அந்த தேவனுடைய வசனம் எனக்கு வெளிப்படுவதாக. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி.